வணக்கம் நேயர்களே. பழங்காலத்தில் ஆரோக்கியமாக இருந்தாங்க. நாம் இப்போ ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அழகும் ஆரோக்கியமும் வேணும் அப்படின்றவங்க உண்ணக்கூடிய ஒரே மூலிகையான பொன்னாங்கண்ணி, இது கீரை வகையை சேர்ந்தது. நாலுமரு மூலிகையில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்க மூலிகை பொன்னாங்கண்ணி. சொல்ல வர்றாங்க சித்த மருத்துவர் சீசொக்கலிங்கம். இன்று நாள் ஒரு மூலிகையில் பொன்னாங்கண்ணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொன்னாங்கண்ணிங்கிறது வந்து எல்லா இடங்கள்லையும், அதாவது நீர் அதிகமாக எங்கே இருக்கோ அந்த நீர்த்தேக்கங்கள் உள்ள இடங்களில் வந்து அதிகமாக வளரக்கூடியது பொன்னாங்கண்ணி. இந்த பொன்னாங்கண்ணி குளம் குட்டை ஏரிகளில் வந்து அதிகமாக வளரக்கூடியது, அதை ஓரங்களில். ஆனால் மருத்துவ குணங்கள் பார்த்திங்கனாக்க மிக அற்புதமான மருந்து, அதாவது இன்பம் ஊட்டும் கீரைகளில் வந்து இது ஒரு வகை. பொன்னாங்கண்ணி அதாவது இது ரெண்டு வகை உண்டு. பச்சை, அது வெள்ளைப்பூ பூக்கிறது கொடி கொடியாக போகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்க இது பொன்னாங்கண்ணி, இது வந்து வீடுகளில் வந்து அழகுக்காக வைப்பது உண்டு. ஆனால் கீரையில் வந்து மகத்துவமாக உள்ளது வந்து பொன்னாங்கண்ணி. இந்த பொன்னாங்கண்ணி வந்து சாதாரணமாகவே எல்லோரும் விரும்பி உண்ணக்கூடிய உணவு. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பொன்னாங்கண்ணியை விரும்பி உண்ணுவது உண்டு. அதாவது ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை பொன்னாங்கண்ணி, அதாவது வெள்ளைப்பூ பூக்கக்கூடியதை வந்து 48 நாளைக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு கைப்பிடி அளவு அந்த கீரையை பச்சையாக கொண்டு வந்து மின்னு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பட்டப்பகலில் நட்சத்திரம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக 48 நாளைக்கு பொன்னாங்கண்ணியை அவரவர் கைப்பிடி அளவு சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 48 நாள் சாப்பிட்டா பட்டப்பகலில் நட்சத்திரம் தெரியும்னு சொல்லுவாங்க. பட்டப்பகலில் எப்படி நட்சத்திரம் தெரியும்? அந்த அளவுக்கு கண்ணு கூர்மையாகவும் கண் வந்து தெளிவாகவும், அதாவது உங்களுக்கு அந்த கண் படலங்கள் இல்லாமல் கண் நோய் அகன்று நல்ல ஒரு கூர்மையான பார்வையை தருங்கிறதுக்காக சொல்வது உண்டு. பொன் போன்ற மேனியையும், அதாவது அழகுபடுத்தக்கூடியதும், சர்மத்தை வந்து வளவளப்பாக பளபளப்பாக ஒரு சைனிங்கோடு வந்து காட்டக்கூடியது வந்து பொன்னாங்கண்ணி. வீடுகளில் தினமும் உண்ணக்கூடிய உணவு வகையில், அது கீரை வகையில் பொன்னாங்கண்ணி கூட்டு, பொன்னாங்கண்ணி சூப்பு, பொன்னாங்கண்ணி பொரியல், இது வந்து தினமும் உணவு வகையில் நம்ம சாப்பிடுவது உண்டு. ஆனால் பொன்னாங்கண்ணிக்கு வந்து ஒரு மகத்துவம் என்னன்னு கேட்டோம்னாக்க, உடலுக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை பொன்னாங்கண்ணிக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வாய் வேக்காடு, இந்த ஓரங்கள்லேயும் நாக்கு வெடிப்பாகவும், நாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சொரசொரப்பாகவும், உள்நாக்கு வெளிநாக்கு தொண்டையெல்லாம் சிலருக்கு புண்ணு பற்றி இருக்கும்.
அந்த இதில் வந்து காரமான உணவு சாப்பிட்டோம்னா உடனே எரிச்சலும் வலியும் வரும். அப்படிப்பட்ட வலியை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பொன்னாங்கண்ணிக்கு உண்டு. பொன்னாங்கண்ணி தைலம் தலைக்கு தினமும் தேய்ச்சிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண் குழு குலுங்கும், கபால சூடு, தலையில் உள்ள வலி மாறும், தலையில் உள்ள கணம் மாறும், தலையில் உள்ள நீரேற்றங்களை வந்து குறைக்கக்கூடிய தன்மை பொன்னாங்கண்ணிக்கு உண்டு. இந்த பொன்னாங்கண்ணி சாதாரணமாகவே உடலில் இருக்கக்கூடிய சூட்டை தணிப்பதனாலையும் உடம்பில் உள்ளே இருக்கக்கூடிய வேக்காலத்தை குறைப்பதனாலையும் பொன்னாங்கண்ணி உடல் நல்ல உணவு நல்ல மருந்து. இது கற்ப எண்ணெய், கற்ப எண்ணெய் அதாவது உடம்பில் உள்ள சூடு மட்டும் இல்லை இளநிறைய போக்கக்கூடியது. பொன்னாங்கண்ணி அதை நுண்ணி பொன்னாங்கண்ணி கொண்டு வந்து சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அந்த சாதம் வடிக்கும் பொழுது அதுகளுக்கு அந்த கீரையோடு சேர்த்து அந்த உணவை கீரையை ஒன்று சேர்த்து அந்த சோறை வந்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சிட்டு அந்த கீரைச்சோறு கொஞ்சம் கொண்டு நெய் விட்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தோம்னா ஊட்டம் பெறுது, குழந்தைகளுக்கு வந்து கண் பார்வை தெளிவுபடுது, கண் நோய் இல்லாமல் பாதுகாக்கக்கூடியது பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணியோட மருத்துவ பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனி பொன்னாங்கண்ணியை எப்படி மருந்தாக பயன்படுத்துறது தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பொன்னாங்கண்ணியுடைய மருத்துவ குணங்கள் பார்த்தோம், பொன்னாங்கண்ணியில் மருந்து செய்யக்கூடிய முறைகள் பார்ப்போம். பொன்னாங்கண்ணி, பொன்னாங்கண்ணியில் வந்து வெள்ளை பொன்னாங்கண்ணி, செவப்பு பொன்னாங்கண்ணி. இது வெள்ளை பொன்னாங்கண்ணியுடைய மருத்துவ குணங்கள் தான் வந்து நாம் வந்து இப்போ செய்ய போகிறோம். தேவையான அளவு பொன்னாங்கண்ணி, கோஷ்டம் ஒரு பகுதி, நெல்லி அதான் நெல்லி சார் எடுக்கலாம், இல்லை நெல்லி முள்ளி, நல்லெண்ணெய். இது சாதாரணமாக செய்யக்கூடிய தைலம். ஆனால் இதே பொன்னாங்கண்ணியை வந்து இடித்த சார் எடுத்து சம அளவு எண்ணெயோடு கலந்து அந்த எண்ணெய்க்கு எண்ணெயோடு கலந்து வச்சிடணும். முத நாள் மறுநாள் வந்து பசுவம்பால், பசுவம்பாலில் கோஷ்டம், சடாமஞ்சி, பூளாங்கிழங்கு, கோரக்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், சடாமஞ்சி, வெந்தயம் இதெல்லாம் வந்து ஒன்றா ஊற போடணும். அதை முத நாள். ரெண்டாவது நாள் ஆட்டி அந்த ஏற்கனவே முத நாள் வந்து பொன்னாங்கண்ணி சாறு அதை நல்லெண்ணெய் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு ஒன்று கலந்து வேக வைக்கணும். வேக வைக்கும் பொழுது உங்களை சோத்து கத்தால அதாவது சீவி சீவி போடணும், கருவேப்பில்ல கொஞ்சம் போடணும், மருதாணி இலை இருக்குது பாருங்களேன் மருதாணி இலை கொஞ்சம் போடணும், கரிஞ்சீரகம் கொஞ்சம் போடணும், கரிஞ்சீரகம் கொஞ்சம் போடணும். இதெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வேக வைக்கணும். அந்த நீர் எவ்வளவு அளவு வந்து நீர் சத்து இருக்கோ அந்த எண்ணெயினுடைய அளவுக்கு வத்தணும். போட்ட சரக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக முழுக்க முழுக்க மண் பதமாகணும். அந்த மண் பதமானதுக்கு பின்பு அதை வடிகட்டி அதை தலையில் தேய்ச்சிட்டு வந்தோம்னாக்க ஒன்று கண்ணுக்கு தெளிவாக இருக்கும், கண் கூர்மையான பார்வையாக இருக்கும், கூந்தல் வந்து நல்லா வளரும், கபால சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை பொன்னாங்கண்ணிக்கு உண்டு, இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. உடம்பில் சூடு தணிஞ்சாவே இரத்தத்தை வந்து எளிய முறையில் சுத்தப்படுத்தும். இருதய சம்பந்தப்பட்ட நோய் உள் சூடை வந்து வெளியாக்கிட்டாவே இருதயம் படபடன்னு அதிகமாக துடிப்பது வந்து குறையும். பித்த சம்பந்தப்பட்ட நோய் அதாவது பித்தம் அதிகமாகச்சுனாக்க ப்ரெஷர் அதிகமாகும், அந்த ப்ரெஷரையும் குறைக்கக்கூடிய தன்மை பொன்னாங்கண்ணிக்கு உண்டு. இந்த பொன்னாங்கண்ணியினுடைய கீரையை மட்டும் எடுத்துட்டு அந்த தண்டு இருக்குது பாருங்களேன் கணுக்கணுவாக இருக்கும், அந்த பொன்னாங்கண்ணியில் வெள்ளைப்பூ பூத்துருக்கும், அந்த கணு அப்படியே தேவையான அளவு கொண்டு வந்து சூப்பு வைப்பது உண்டு, சூப்பு வைப்பது உண்டு. அதோடு உங்களுக்கு அந்த சூப்பு வைக்கும் பொழுது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை தொடர்ச்சியாக கொடுக்கலாம். பொன்னாங்கண்ணி லேசாக கசக்கும் ஆனாலும் உடம்புக்கு வந்து பல பிணிகளை அகற்றக்கூடிய தன்மை பொன்னாங்கண்ணிக்கு உண்டு.
இந்த பொன்னாங்கனியுடைய பூ இருக்கு பாருங்களேன், வெண்ண பொன்னாங்கனி வெள்ளை பொன்னாங்கனியினுடைய பூ, அது தேவையான அளவு கொண்டு வந்து நல்லெண்ணெயில் வந்து அப்படியே ஒரு துணியில் முடிஞ்சு நல்லெண்ணெயில் போட்டுக்கணும். வெயில் படும், நல்ல வெயில் அடிக்கிற காலங்களில் அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த பூ உள்ளே மிதக்குது பாருங்கள், அது நல்லா வெந்துடணும், அது சருகாகணும். அப்படியே அந்த அளவுக்கு வந்ததுக்கு பின்பு அந்த எண்ணெயை பக்குவப்படுத்தி கண்ணில் கூட தொட்டு விட்டு வரலாம். கண்ணில் விட்டோம்னா கண் சிவப்பு, கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நீர் வடிதுறது, கண்ணில் பீளதல்றது போன்ற நோய்களை குணப்படுத்துதுங்க பொன்னாங்கண்ணி. இந்த பொன்னாங்கண்ணுடைய வேர், பொன்னாங்கண்ணி அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய வேர், அது தண்டுக்கு மேலே, இது சதுப்பு நிலங்கள் நீர் தேங்கி உள்ள இடங்களில் வந்து அதிகமாக வளரக்கூடியது. உடல் ஊட்டத்துக்காக பயன்படுத்துவது உண்டு. ஆனால் அந்த வேர் இருக்குது பாருங்கள், அந்த வேரை தேவையான அளவு கொண்டு வந்து இடித்து சார் எடுத்து பசுவம்பால் இல்லை ஆட்டுப்பால் இதில் தொடர்ச்சியாக சில நாட்களுக்கு சாப்பிட்டோம்னாவே உடம்பில் உள்ள கபால சூடுலேருந்து குதிங்கால் வரைக்கும் உள்ள சூடு வரைக்கும், அதாவது உட்சூடு வெளிச்சூடை முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய தன்மை பொன்னாங்கண்ணிக்கு உண்டு. பொன்னாங்கண்ணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு நெல்லி வற்றல் அதிமதுரம் எல்லாத்தையும் சேர்த்து இடித்து கஷாயம் மாதிரி பண்ணிக்கணும். கஷாயம் வந்து ஒரு அவுன்ஸ்னால் அதே அளவு நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி எடுத்த தைலம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சிட்டு வர்றதெல்லாம் சிலர் வந்து கண்ணுக்கு விடுவது உண்டு. தலையில் காலைல எழுந்த உடனே அரைக்கி நல்லா நிறைய தேய்க்கணும். சிலர் வந்து இப்படி தொட்டு தேய்க்கிறதுலாம் கிடையாது, கையில் ஊற்றி நல்லா தேய்க்கணும். வாரத்தில் வந்து ஆண்களுக்கு வந்து புதனும் சனியும், பெண்களுக்கு வந்து செவ்வாயும் வெள்ளியும் வார இரண்டு முறை வந்து எண்ணெய் ஸ்நானம் செஞ்சு குளிச்சுட்டு வந்தோம்னாக்க உடல் சூடு தணியுது, அதாவது மனசு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும், நல்ல தூக்கம், நல்ல நித்திரை, அதாவது உடம்பு அலுப்பு நீக்குது, பசியை வந்து தூண்டுது, உடம்பு சூடு குறைஞ்சாவே உடம்பில் வந்து பல நித்திரை, அதாவது நிம்மதி வரும். பொன்னாங்கனி நல்ல உணவாக நல்ல மருந்தாக பயன்படுத்தினீர்களே, நன்றி, வணக்கம். வணக்கம். கீரையாக மட்டும் பயன்படுத்திட்டு வந்த பொன்னாங்கண்ணியோட மருத்துவ பலன்கள் மற்றும் மருந்தா எப்படி பயன்படுத்துன்றத இன்னைக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். மீண்டும் மற்றொரு மூலிகையுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.